நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு உங்கள் தேவையில்லாத பொருள் தூக்கி போட்டு அதை ஏண்டா தூக்கி போட்டுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிச்சயமாக பண்ணியிருப்பீங்க. எப்படி சொல்கிறேன்னா, மனசுங்களாலே தப்புப்படுறது சகஜம் தானே, ஆனால் பண்ண தப்பு என்னன்னு தெரியாமல் இருக்குது, அதை விட பெரிய தப்பு. அப்படி என்ன தப்பு நான் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சு மணி நோட்டு இருக்குங்களே, அதாவது அந்த டிராக்டர் போட்டுருக்குமே பச்சை கலரில், கொஞ்சம் கிழந்தால் கூட கடையில் வாங்க மாட்டேன். அந்த நோட்டை பத்திரமா வச்சுக்கணும்னு தனியாக பர்ஸுவோட வச்சுருக்கணும். ஆனால் பர்ஸில் ஒரு 100 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு வச்சிருக்கிற விட 10-5 ரூபாய் நோட்டு வச்சுருந்தா தனி கேட்டு தான். அந்த நோட்டை திடீர்னு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும், 2000-3000 வச்சுருந்தா கூட பேங்க்கில் போய் மாற்றிக்கலாம், ஆனால் வச்சிருக்குது 5 ரூபாய். பேங்க்குக்கு போனாலே பேங்கரை அதிகமாக பார்ப்பான். ஆனால் சில பேர் நாவகத்தமாக அந்த நோட்டை பத்திரமா வச்சுருப்பீங்க. அப்படி நீங்கள் அந்த நோட்டை பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முடியிறதுக்குள்ள பல லட்சம் உங்கள் கையில் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அது வாங்கிட்டு இருந்த காந்தி தனக்கு பேனர் அடித்தமோ இல்லை போஸ்டர் அடித்தமோ தான் தெரியுது. ஆனால் வரிசையாக ஒரு ஃபோட்டோ போட்டு பணத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பெரிய வேலையில் இருக்கிற முதலாளியும் இந்த பணத்தை யூஸ் பண்ணுறான். வேலையில் பட்டதாரியும் இந்த பணத்தை யூஸ் பண்ணுறான். அரசியல்வாதியும் இந்த பணத்தை தான் யூஸ் பண்ணுறான். தீவிரவாதியும் இந்த பணத்தை யூஸ் பண்ணுறான். இப்படி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது தான் பணம். பணம்னாலே 10 ரூபாய் கட்டு, 100 ரூபாய் கட்டு, இல்லைன்னா 1000 ரூபாய் கட்டு. இந்த 1 ரூபாய் 2 ரூபாய்க்கெலாம் இந்த உலகத்தில் மதிப்பே இருக்கும். சில்லற வாங்குற பிச்சைக்காரன் கூட சில்லறையை மாற்றி நோட்டு கட்டாக வச்சுருக்கிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் காட்டுறதே இல்லை. அந்த மாதிரி அமௌண்ட் தான் 5 ரூபாய் நோட்டு. இந்த டிராக்டர் போட்ட 5 ரூபாய் நோட்டு 1997 ரிசர்வ் வங்கியால் அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் 2வது சின்ன நோட்டு இது தான். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இந்தியா முழுக்க பரவின இந்த நோட்டு 2005 செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக 5 ரூபாய் காசை அடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வீட்டில் இந்த நோட்டு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அதை வச்சு 30,000 1,00,000 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஆமாங்க, பச்சை கலர் டிராக்டர் போட்டு 5 ரூபாய் நோட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நான் சொல்றத செக் பண்ணுங்க. உங்க 5 ரூபாய் நோட்டுக்கு கடைசி பக்கம் ஆர்பிஐயோட சீரியல் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் 786786 இருந்துச்சுன்னா 30,000 உங்களால சம்பாதிக்க முடியும். ஏன்னா முஸ்லீம் மதத்தோட நம்பிக்கைப்படி 786னா இந்த நேம் ஆஃப் அல்லாஹ், அதாவது அல்லாஹோட பேர். அதனால 786 சீரியல் நம்பர் போட்ட இந்த நோட்டை வாங்குறதுக்கு 30,000 ரூபாய் தர எல்லாரும் ரெடியா இருக்காங்க. இந்த நோட்டை எங்கே போய் கொடுக்கணும்னா coinbazaar.com ஒரு வெப்சைட் இருக்குங்க. பழைய நோட்டு காயின்ஸ் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்த ஒரு வெப்சைட். இங்கே போய் லாகின் பண்ணி உங்கள் நோட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்காக டீலர்ஸ் உங்களை தேடி வர ஆரம்பிச்சுருவாங்க. மறந்துடாதீங்க, உங்கள் நோட்டில் 786786 இல்லைன்னா 786 மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வாங்க கூட டீலர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலைன்னா சீக்கிரமாக உங்கள் வீடு முழுக்க தேட ஆரம்பிங்க. உங்கள் கண்ணில் இந்த பணம் பட்டுக்குங்க. முழுசும் 30,000 ரூபாய் வீட்டில் இருந்தே சம்பாதிக்க முடியும். இதேமாரி நிறைய பழைய நோட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட வீடியோ பார்த்து உங்கள் பல்ட்டை நவீன் பாய்.